நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு தலா ரூபாய் 3000 விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வரவுள்ளார். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி தமிழை தேடி பரப்புரை பயணம் செய்வது எனக்கே வெட்கமாக உள்ளது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக இந்திய துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை இன்று நடைபெற்று வருகிறது. மக்கள் அதிக அளவில் அரசு மருத்துவமனை சேவைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நவீன பேருந்து நிலையத்திற்கான பணிமனை இடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். ஆந்திர பிரதேசத்தில் சிவராத்திரி விழாவில் சூதாட்டப் போட்டி நடத்தி பக்தர்களிடம் ரூபாய் 30 லட்சம் பண மோசடி நடந்துள்ளது. இந்திய பங்கு சந்தை இன்று வர்த்தகம் தொடங்கியது முதலே சரிய தொடங்கியது. ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் வட இந்தியாவின் பகுதிகளில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பள்ளி வாரிய தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட 11 போலி மாணவர்கள் மற்றும் 2 பள்ளி மேலாளர்கள் மீது வழக்கு பதிவானது. குழந்தைகளை 6 வயதில் தான் 1வது வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 100 மோடி மற்றும் அமித்ஷா வந்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். மேற்கத்திய நாடுகளில் ஓரின சேர்க்கை திருமணங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டென்மார்க் நாட்டின் இளவரசர் இளவரசி மற்றும் நிறுவனர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பசுமை சக்தி பற்றி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக ஏற்கனவே டிரம்ப் அறிவித்த நிலையில் விவேகம் களமிறங்க உள்ளது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.